Hi friends, welcome to our channel. நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த கூடையை இப்படி ஃபிளாட்டா முடிக்கிறதுங்கறத பார்க்க போறோம் friends. Part 1 ல வந்து அதோட மெஷர்மென்ட் என்ன அளவுக்கு வயர் எடுத்துறோம் எல்லாமே சொல்லிருக்கேன். அதோட எண்ணிக்கை எல்லாமே clear-ஆ explain பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க description box லிங்க் கொடுக்கறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை first time பார்க்கறீங்க like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணிருங்க, support பண்ணுங்க friends. Thanks for watching. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தான் முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 28 ஒயர் எடுத்திருக்கோம். அடிபாகத்தில் 12 வரிசை போட்டிருக்கோம். பேஸில் வந்து 12 லைன் இருக்குது. மேல் பாகத்தில் இந்த மாதிரி வளர்த்துருக்கோம். நார்மல் பேஸ் போட்டு கிராஸ் கட்டில் கூடையை வளர்த்துருக்கோம். பேசிக் நார்மல் நாட்டில் போட்டுட்டு பாக்ஸ் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட் நாட்டும் போட்டிருக்கோம். 5 லைன் பிஸ்கட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டு இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 8 அடி ஒயர் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் கோபுர வடிவில் வேணாலும் முடிச்சுட்டு கூடைய உள்ள ஒயரெல்லாம் சொருகி விட்டுக்கலாம். நமக்கு ஒயரோட அளவு ஏதாவது ஒரு ஒயர் வந்து கம்மியாகும்போது நீங்கள் கூடையை ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கூடை ஒயரை லென்த்தை வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஒயரம் தேவையான அளவு இந்த மாதிரி கோபுர வடிவுலையும் நம்ம வேணும்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளாட்டாக வேணும்னா இந்த கோபுர வடிவில் இடையில இருக்க அந்த 4 ஒயர் இருக்குல்ல அதில் பின்னல் போட்டோம்னா நமக்கு 3 பின்னல் கிடைக்கும். போடும்போது அந்த மாதிரி ஈவனாக ஃப்ளாட்டாக நமக்கு வந்து கூடை கிடச்சிரும். அதாவது நார்மல் ரன்னிங் ஒயர் கூடையில் எப்படி நம்ம ஃப்ளாட்டாக முடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் முடிக்க போகிறோம். ஒரு பின்னல் வந்து மடங்கி வர மாதிரி ஒயரை சொருகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ரோலில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது எனக்கு கைப்பிடியெல்லாம் போட்டு போக. 3 ரோலுக்குள்ளே வந்துடுச்சு. அதில் மீதம்தான் இருக்கு ஒயரு. இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. நீங்கள் எல்லா ஒயரையும் விடுபடாமல் எல்லா ஒயரையும் கனெக்ட் பண்ணி கரெக்டாக போட்டு முடிச்சுருங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து முடிச்சுட்டு எப்படி சொருகிறதுன்னு பாருங்கள். ஒரு பின்னலில் 2 ஒயர் வரும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே 1 ரெண்டாவது பின்னலில் நம்ம வந்து ஒயரை சொருக போகிறோம். இதே மாதிரி வரிசையாக சொருகிட்டு வந்தோன்னா நமக்கு ஃப்ளாட்டாக கிடச்சிரும். ஒரு பின்னல் வந்து மடங்கி வரும், நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு குறைஞ்சது 5-6 பின்னல் வரைக்கும் சொருகி விட்டுருங்க. அதுக்கு மேலே ஒயர் இருந்தாலும் சொருகுங்க. இல்லை அதை விட கம்மியாக 3 பின்னல் 4 பின்னலுக்கு இருந்தாலும் ஃபுல்லாகவே சொருகி விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் மீதி உள்ளதை கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சொருகிட்டேன். 4 ஒயர் மட்டும் இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பின்னல்லேருந்து 2 ஒயர் வருது. இந்த மாதிரி சைட்லேருந்து 1-2 பின்னலில் நம்ம வந்து சொருகிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக சொருகி விட்டுற வேண்டிதான். பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம கூட கிடச்சிருக்கு. நல்லா அகலமாக உயரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது போதுமானதாக இருக்குது. நான் வந்து இந்த அளவுக்கே முடிச்சிட்டேன். நீங்கள் கூட வேணுன்னா 2-3 பின்னல் சேர்த்து அதிகமாக போட்டுக்கோங்க. 28 ஒயர் வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக சொருகிட்டு கட் பண்ணி ஒயர் அதிகமாக இருந்தால் கட் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னா ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள் பின்னல்லேருந்து 2 பின்னலில் சொருகிருக்கோம். அதே மாதிரி கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக சொருகிற வேண்டிதான். இது சைடு கிராஸ்னால சைட்லேயே தான் வரும். அந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக சொருகி விட்டுற வேண்டிதான். நம்ம கிராஸ் கட் கூட போடும்போது நமக்கு வந்து நேரம் ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். ரன்னிங் ஒயர் கூடையை விட இது ஈஸியாக போட்டு முடிச்சிடலாங்கிற பட்சத்தில் நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கூடைகள் போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், சீக்கிரமாகவும் நீங்கள் போட்டுடலாம். சேல்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் சொருகுனானு நம்ம கிடச்சிருக்கு. நீங்கள் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த ஒயர் இருந்தனால இந்த கலர்லாம் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. போட்டுட்டு கூட எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த
நல்ல மார்க்கெட் சைஸ் கூட மாதிரி நல்ல பெருசாகவே இருக்குது. நீங்கள் நார்மலாக இதில் வேண்டாம் பிஸ்கட் நாட் வேண்டாம்னா பாக்ஸ் நாட் கூட போட்டு ஃபுல்லாகவே கூட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது, நான் கைப்பிடி போட்டுட்டேன். இதோட மெஷர்மெண்ட் உள்வயர் எவ்வளோ எடுத்துங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய் பாய்.